வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சிறுத்தை சிவா கூட்டணியில் தல அஜித் அவர்கள் நான்காவது முறையாக நடிச்சிருக்க படம் தான் விஸ்வாசம். இந்த படத்திற்கான மோசன போஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வந்துச்சு. புதன்கிழமை அடுத்தடுத்த ஃபோட்டோக்கள்லாம் விகடனில் வெளியாகி அஜித் ரசிகர்களை ரொம்பவே குசிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோக்கள்லாம் அஜித் ரசிகர்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டும் அதை வச்சு கொண்டாடிட்டும் வராங்க. பல பேர் இதை வச்சு ஃப்ளெக்ஸே அடிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அஜித் ரசிகர்களுக்கு விஸ்வாசம் திருவிழா அப்படின்னு சொன்னாங்க, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இருந்தாங்க தயாரிப்பு தரப்புலேருந்து. தற்போது தொடர்ந்து அவங்களும் அறிவிப்பை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார பத்திரிகையில் இந்த படத்தோட இயக்குனர் சிவா அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தியும் தொடர்ந்து வெளியாகிட்டுருக்கு. இது ரொம்ப பிரத்யேகமான ஒரு பேட்டியாக இருக்கும் அப்படின்றதான் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருகிற பொங்கலுக்கு பேட்டை படமும் விஸ்வாசம் படமும் பொங்கலுக்கு நேரடியாக வருது அப்படின்ற தகவல் தற்போது உறுதியாயிருக்கு. ரெண்டு படங்களும் ஒரே தேதியில் வெளியாகுதா இல்லை முன்ன பின்ன வெளியாகுமா அப்படின்ற தகவல் இதுவரை வெளியாகலை. ரெண்டு படங்களும் பொங்கல் ட்ரெஸ்லேருந்து வெளியாகலை அப்படின்ற தகவல் தான் தொடர்ந்து வெளியாகிட்டுருக்கு. விஸ்வாசம் படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருந்தார். இந்த படத்தில் நயன்தாரா, தம்பிராமியா, ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விஸ்வாசம் படம் சில மாதங்களுக்கு முன்பே பொங்கலுக்கு படம் வெளிவருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை படம் பொங்கலுக்கு வருது அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதனால் கடுப்பாயிட்டாங்க விஸ்வாசம் டீம். இதனால் நடிகர் அஜித்தோட படம் பொங்கலுக்கு வராது அப்படி வந்தால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நடிகர் அஜித்தோட படத்தை நேரடியாக மோதி பார்க்கணும் அப்படின்ற முடிவுலையும் இருந்தாங்க. ஆனால் ரஜினி படத்தை விட அஜித் படத்துக்கே மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றது தான் பல பேருடைய கருத்தாகவும் இருந்துட்டு வருது. ஏன்னா விஸ்வாசம் படத்தோட அப்டேட் முதல்லே வெளியிட்டாங்க பொங்கலுக்கு படம் வருது அப்படின்ற மாதிரி. அதுக்கான ஏற்பாடுகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் ரஜினியும் 2.0 படம் ரிலீஸ் ஆகிறதுனால பேட்டா படத்தை சற்று ஒரு 2-3 மாதங்கள் கழித்து ரிலீஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவரும் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக பொங்கலுக்கு இறக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்களும் இருந்துட்டு வராங்க. எந்தவித ஒரு முன்னறிவிப்புமின்றி ஞாயிற்றுக்கிழமை வெளியான விஸ்வாசம் படத்தின் மோசன் போஸ்டர் வெளியாகி எல்லோருக்கும் அதிர்ச்சி அளிச்சிச்சு. ஆனால் இந்த விஸ்வாசம் படத்தோட மோசன் போஸ்டர் வெளியாக முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டால் நடிகர் அஜித் அவர்தான். விஸ்வாசம் படத்தோட மோசன் போஸ்டர் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு, அந்த போஸ்டர் ஏன் வெளியிட்டல் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு சில தினங்களுக்கு முன்பு தான் அவர் கோவாவிலிருந்து திரும்பியிருக்காரு. இந்த தகவல்கள் எல்லாம் அஜித்க்கு அதுக்கு போக இன்னும் ஏன் இந்த மோசன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டிருக்காரு. வருகிற வியாழக்கிழமை போஸ்டரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் வியாழக்கிழமையெல்லாம் வேணால் உடனே ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கரராக ஆர்டர் போட்டிருக்காரு. அதனால தான் பதிரி போன தயாரிப்பு நிறுவனம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உடனுக்குடனே எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி அந்த போஸ்டரை வெளியிட காரணம் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. யூடியூப்லையும் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருந்துட்டு வருது விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை படத்தோட மோஷன் போஸ்டர்லாம் 1 மணி நேரத்தில் அதோட ரெக்கார்டெல்லாம் விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் காலி பண்ணிருச்சு. இந்த நிலையில் தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை படம் வந்தால் நடிகர் அஜித் படம் வராது அப்படின்ற மாதிரியும் ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தாங்களாம். இதனால் ரஜினிகாந்தோட படத்தை சோலோவாக வெளியிட்டு சர்க்கார் படம் வெளிவந்து ஒரு வசூல் பண்ணிச்சு. அதே போல் ரஜினிகாந்தோட பேட்டை படம் வந்தால் நல்ல சோலோவாக நல்ல ஒரு வசூலை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் விஸ்வாசம் பட தயாரிப்பு நிறுவனம் பின்வாங்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அறிவிப்பை தொடர்ந்து வெளியிட்டுட்டு வராங்க. யார் படம் வந்தாலும் வரட்டும், அது எங்கள் விஸ்வாசம் படம் கண்டிப்பாக வந்தே தரும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனமும் அஜித்தும் உறுதியாக இருந்துட்டு வராங்களாம். அஜித் படத்தோட அறிவிப்பு தொடர்ந்து வெளியிட்டதனால சன் பிக்சர் நிறுவனம் சற்று குழப்பமான சூழ்நிலையில் இருந்துட்டு வராங்களாம். மேலும் சமீபத்தில் வெளியான இந்த மோசன் போஸ்டரும் பல ரெக்கார்டுகள்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்களாம் விஸ்வாசம் படத்தோட டீம் மேலே. ஏற்கனவே தமிழ் சினிமாவில் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு அஜித்தை தான் சொல்லுவாங்க. அவர் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைக்க இந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிட்டிருக்கு. ஏன்னா விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு வெளியாகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி முதலே திரையரங்கெல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டாங்களாம். பொங்கல் ரிலீஸ் என அறிவிச்சதுனால இதை முன்னெச்சரிக்கையாக அவங்க செஞ்சுட்டாங்க. இதனால் கிட்டத்தட்ட 70% தேட்டர்களை விஸ்வாசம் கைப்பற்றியிருக்கான். மிச்சம் இருக்க தேட்டர்களை தான் பேட்டை படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. இதனால் விஸ்வாசம் படத்தோட கலெக்ஷன் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. இப்படி 70% தேட்டர்களை கையில் வச்சிருக்க விஸ்வாசம் படம் தான் அதிக வசூல் சாதனை படைக்கும் அப்படின்ற மாதிரி தேட்டர் உரிமையாளர்கள் தரப்புலேருந்து தொடர்ந்து நம்பிக்கையான தகவல்கள் தற்போதிருந்தே வெளியாகிட்டு வருதான்.